அஸ்ஸலாமு அலைக்கும். இறை தருவாயில் இருக்கும் வயோதிபர்களின் முன் சென்ற பாவங்கள் அவர் அனுபவிக்கும் வேதனை காரணமாக மன்னிக்கப்படுமா? நாம் கடைசி காலத்தில் வருத்தத்தோடு இருக்கிறோம், பல்வேறுபட்ட நோய்களுக்கு இன்னலாகின்றோம், அதனால் எங்களுடைய முந்தி சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி. பாவங்கள் மூணு வகையான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம். அல்லாஹ்வு தஆலா அவருடைய திருமறை என்ன சொல்ல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்க மாட்டான். வயஃபிரு மா தூன தாலிக லிமேஷா, அதை தவிர உள்ள பாவங்களை அவன் மன்னிப்பான் என்று சொல்கிற போது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான், தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அப்போ எல்லாருக்கும் அல்ல. அப்போ இணை வைத்தல் என்கிற அந்த பாவம், நமக்கு இணை வைத்தல் என்றால் தெரியும், ஒரு இறந்து போனவருடைய கபர் அடிக்கு சென்று அவரிடம் நோயை குணப்படுத்துங்கள், பிள்ளையை தாங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்டால் அது இணை வைத்தல். அல்லது வீட்டில் வாசல் படியில் சந்தில் கழுத்தில் இடுப்பில் எதையாவது மந்திரித்து கட்டுகிறார்கள், இந்த மந்திரம் எங்களை காப்பாற்றும் என்று அந்த நூலிலே அந்த குப்பியோட்டு டப்பாவிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இது இணை வைத்தல். இன்று நாம் பார்க்கிறோம் சில சூவித்துவவாதிகள் உலாதுகிறார்கள் நமது பகுதிகளிலே, தமிழ்நாட்டிலே உட்பட. அவர்கள் ஷேக்மார்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். சமுதாயத்தின் வழிகாட்டியெல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிகி போகிற ஷேக்மார்கள் என்ற பெயரில் அவர்களுக்கு இவர்கள் போய் சுஜூது செய்வதை கூட பார்க்கிறோம் அந்த ஷேக்மார்களுக்கு. இது இணை வைத்தல். இதற்கப்பால் ஒன்றை சொல்வதென்றால், அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமான பண்புகள் இருக்கிறது. உதாரணம், லா யாலமுல் கைப இல்லல்லா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மறைவானதை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய மாட்டார்கள். மறைவான விடயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம என்ன செய்யறோம், வீட்டில் களவு போனால் அல்லது ஏதாவது மிஸ் பண்ணினால் ஒரு சாத்திரகாரனிடம், அது முஸ்லீமாயிருக்கலாம் முஸ்லீம் அல்லாதிருக்கலாம், குறைகாரனிடம் அல்லது ஒரு மௌலவியிடம் சென்று மை பார்க்கிறோம், பால் பார்க்கும், சாத்திரம் கேட்கும், குறிபாக்கும், இந்த நாளும் நம்முடைய ஊரில் இருந்தது. பால் பார்க்கிற என்ற பெயரில் ஒன்று இருக்கு, மை பார்க்கிற என்ற பெயரில் இருக்கு, சாத்திரம் பார்க்கிற என்ற பெயரில் இருக்கு. சாத்திரம் இப்போ கையில் பார்க்கறது மட்டுமல்ல, கலண்டரில் சாத்திரம் பார்க்கிறார்கள், நட்சத்திரத்தை பார்த்து செல்வார்கள். இந்து மதத்தில் சாதாரணமாக இருக்கிறது, அவர்கள் அவர்களுடைய சாத்திரம் பார்க்கிற நிகழ்ச்சி அவர்களுடைய வானொலிகளில் கூட போய்கொண்டிருக்கும். இவ்வாறு இந்த குறி சாத்திரத்தின் மூலமாக ஒருவரிடம் சென்று மறைவாக உள்ள ஒரு விடயத்தை பற்றி நாம் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், மறைவானதை அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டான். அப்போ அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான பண்பு, வேறு யாரும் அறிய மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அது அந்த பரிசாரிக்கு தெரியும், அல்ல இந்த மௌலவிக்கு தெரியும், அல்லது நம்முடைய தரிக்காவினுடைய ஷேகுக்கு தெரியும் என்று சொல்லி
அவர்கள் இதை நம்புவார்கள் என்று கருதி அவர்களிடத்தில் போய் நம்முடைய பிரச்சனையை சொல்லி அவர் சொல்கிறதை நம்புகின்றோம். ஏன் நம்பினோம்? இவர் சொன்னால் இவருக்கு மறைவான அறிவு இருக்கி. அல்லது சிலர் ஜின் வைத்தியம் என்று செய்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு யாரும் ஜின்னை வைத்து வேலை வாங்க முடியாது. ஜின் பாசலாத் என்ற பெயரில் பொம்பளைகளும் ஏமாற்றுகிறார்கள், ஆண்களும் ஏமாற்றுகிறார்கள். சிலர் ஜின் வைத்தியம் என்ற பெயரில் ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள். இவர்களிடம் சென்று நாம் கேட்கின்றோம் நமது பிரச்சனையை. அந்த ஜின் சொல்வதாக அவர்கள் நடிக்கிறார்கள், அதை நம்புகிறோம். இப்படியெல்லாம் மறைவான அறிவு இருப்பதாக அவரிடம் சென்று நாம் நம்பி கேட்பதால் நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகின்றோம். எனவேதான் இது போன்ற காரியங்கள் எல்லாமே இணை வைக்கும் காரியங்கள். இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப சக்ராத்துடைய நேரமோ அதற்கு முந்தி வரக்கூடிய கஷ்டங்களோ எதுவோ நாங்கள் இணை வைத்த நிலையில் இருந்தால் அதற்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனையை கொடுத்து மன்னித்து அனுப்புவது இல்லை. இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவம் என்ன? நமக்கும் ஒரு அடியாருக்கும் இடையில் உள்ள பாவம். ஒருவனுடைய உரிமையிலே நாம கை வைக்கிறோம். உரிமை என்கிற போது மானம், உயிர், பொருள், யாருடைய உரிமையிலும் நாம் கை வைத்தால் அந்த உரிமையை உரியவரிடம் ஒப்படைக்கும் வரை, பொருளாக இருந்தால் ஒப்படைக்கணும், மானத்திலே கை வைத்திருந்தால் அவர் எங்களுக்கு மன்னிப்பு வழங்கணும். உயிரோடு இருக்கிற போது உயிரிலே கை வைத்திருந்தால் அவருடைய குடும்பத்தினர் அதற்கான பிரயாச்சித்தத்திற்கு முன் வந்து அதற்கு நாங்கள் ஒன்று பழிக்கு பழி நடந்திருக்கும், அல்லது அதற்கான கிசாஸ் என்று சொல்வார்கள், பலிக்கு பலிக்கு, அதற்கு பதிலாக ஏதாவது தண்டங்களை கொடுத்து அதிலிருந்து விமோசனம் பெறுகிறது. அப்படி இல்லாத நிலையில் ஒருவருடைய உயிரை அநியாயமாக போக்கினால், மானத்திலே பூந்து விளையாடினால், பொருளாதாரத்தை சுரண்டி எடுத்தால், இவர்கள் அல்லாவிடத்திலே தண்டனைக்குரியவர்கள். மறுமை நாளையிலே அதற்கு பதில் சொல்ல வேண்டி வரும். மூணாவது பாவம் நமக்கும் அல்லாவிற்கும் இடையிலே உள்ள விடயம். நாம ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கல, நான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல, அல்லது பாதையில் போய்கொண்டிருந்தேன், ரெண்டு பெண்கள் வருகிறார்கள், அவைகளை உத்து பார்த்து நான் ரசித்து கொண்டிருந்தேன், நமக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள பாவம். அல்லது குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக, சாராயம் குடிக்கும் பழக்கம் உள்ளாக இருந்தேன், குடிச்சு கொண்டிருந்தேன். இப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை செய்யாமல் விடுவது, அல்லது அல்லாஹ்வாக நீ இன்ன பாவத்தை செய்ய வேண்டாம் என்றான் அது இன்னொருவருடைய உரிமையை டச் பண்ணாதது, அப்படியான தடுத்ததை செய்தது, ஏவியதை விட்டது, தடுத்ததை செய்தது, இவைகளை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். யாருக்கு மன்னிப்பான்? தான் நாடியவருக்கு என்று அவன் சொல்லிவிடுகிறான். ரசூலுல்லாஹ் சுருக்கமாக ஒன்றை சொன்னார்கள், ஒருவனுக்கு ஒரு முள்ளு குத்தினாலும் கூட, முள்ளு குத்துவது கூட அவனுடைய பாவத்துக்கு பரிகாரம். ஒரு முள்ளு குத்துறது
ஒரு மூமின் என்ன செய்வான் என்றால், ஒரு இடர் நடந்தால் அவன் ரோட்டில் போகின்றான், திடீரென இடறி விழுகிறான், ஆனால் அது காயம் வந்துவிட்டது. அல்லாஹ்வை புரிந்தவன் நினைப்பான், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதற்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்பாடு செஞ்சிருக்கான், ஏதோ நாம் தப்பு செஞ்சிருக்கோம் ஒன்று இப்ப அல்லது அப்ப எப்படி தெரியாது. ஏனென்றால் முள்ளு குத்துவது கூட உன் பாவத்துக்கு பரிகாரம் என்றார்கள். எனவேதான் அது சக்கராத்துடைய நிலையிலே வரக்கூடிய கஷ்டமங்கிறது, அதற்கு முந்தியில் வரக்கூடிய கஷ்டமங்கிறது, அல்லது அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் என்று அதை தரப்படுத்த தேவை கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் அவைகள் ஒன்று எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு முதலாவது காரணம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த கஷ்டமாகவும் இருக்கலாம். உன் பொருளாதாரத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான், அப்போது நீ பொறுமையாக இருக்கிறாய், கடும் கஷ்டமாக இருக்கிறது, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பார். ஒவ்வொரு இடரும், ஒவ்வொரு இடுக்கனும், ஒவ்வொரு துன்பமும் நமது பாவத்தை மன்னிப்பதற்கு, நமது நன்மைகள் அதிகப்படுத்துவதற்கு. இது சம்பந்தமாக குர்ஆனிலே நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். குர்ஆனை எடுத்து பாருங்கள், படியுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒருவர் கஷ்டப்படக்க ஒருவர் இடறி விழுகிறார், அல்லது அவர் காயப்பட்டு அவர் துன்பமான நிலையில் இருக்கார் என்றால், அவர் மீது ஒரு வகையிலே நாங்கள் அனுதாபப்படுகிறோம், இன்னொரு வகையில் அவருக்கு சொல்லணும். அப்படியானவரை நாங்கள் கண்டால், சந்தித்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், பொறுமையாக இருங்கள், பாவங்களை மன்னிப்பான், இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருங்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கிலே இருந்தது. அதற்கு மாற்றமாக அவருடைய கஷ்டத்திலே அவர் அல்லாஹ்வை மறந்து முணுமுணுக்கிறன்னு சொல்வார்கள், அல்லது அவர் தன் வேதனையின் மீது சில வார்த்தைகளை சொல்லிவிடுவார். அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, எனக்குத்தான் நான் வரணும், நான் எவ்வளவு அழகாக தொழுதுக்கிருந்தேன், நம்மளுக்கு இப்படி ஒன்று வந்துட்டதே என்று வேதனை தாங்க முடியாமல், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளாமல், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பொறுமையோடு இருந்தால் மன்னிப்பான் என்பதை நம்பாமல் அல்லது புரியாமல் அவர் சில வார்த்தைகளை சொல்லிவிடுவார். எனவே அவ்வாறான வார்த்தைகளை சொல்ல விடாமல் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது பொறுமை, பொறுமை, பொறுமை. அந்த பொறுமைகள் அவருக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துகிறது, பாவங்கள் அப்படியே மன்னிச்சுக்கு போகிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கிறது. அது சக்கராத்துடைய நேரத்திலே வரக்கூடிய அந்த, அல்லது சக்கராத்துக்கு முந்தி வரக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கு மட்டும் அல்ல. எனவே இவைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதில் கேட்கப்படுறவக்க, இதில் கேள்வி கேட்குற அந்த சகோதரர்கள், அவர்கள் நம்மளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு சகோதரர் கடுமையான கஷ்டத்தில் இருப்பதை, வருத்தத்தால் வேதனைப்படுவதை கண்டால், அவர் பாவம் மன்னிக்கப்படணும் என்று விரும்பினால் அவருக்கு சொல்லணும். கட்டாயம் நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுத்து விடுங்கள், யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்தால் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று அதை சொல்ல வேண்டும். அதே மாதிரி அதை விட முக்கியம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்திருந்தால் அதிலிருந்து தௌபா செய்யுங்கள். பெரும்பாலும் இணை வைப்பவர்கள் அது இணை என்று தெரியாமல் வச்சு கொண்டிருக்கிறார்கள், இணை என்று தெரியாமல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒரு மூத்த அப்பா இருக்கார், அந்த மூத்த அப்பா சுகமில்லாமல் இருக்கார், நமக்கு தெரியும் அந்த மூத்த அப்பா எந்நேரம் ஒரு கபூர் அடியில் போய் குந்திக்கு போய் விளக்கேற்றுறேன், இருப்பவருக்கு விளக்கேற்றி அவர் நம்மளை காப்பாற்றான்னு நினச்சிக்கிருப்பார். இன்னும் சில மூத்தப்பா மாறி இருக்கார்கள், மாறிவா படித்தாக்கள், அவர்கள் தொழுவது கிடையாது,
அவர்களை சில புத்தகங்களையும் பாடல்களையும் படித்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போக நினைச்சுக்கிருப்பார்கள். இப்படியான சிந்தனை உள்ளவர்கள், இணை வைத்தலை புரியாமல் சந்திக்கிருந்தவர்கள், இப்படியான ஒருவர் நமது குடும்பத்தில் வருத்தத்தோடு வேதனையோடு இருந்தால் அவரிடத்தில் சென்று அவருடைய பேரப்பிள்ளை அல்லது பிள்ளை அல்லது அவரிடம் செல்கின்ற எவராவது அவருடைய நிலையை புரிந்து அவ்விடத்தில் கூச்சப்படாமல் ஏன் கூச்சப்படாமல் என்று சொல்லேன் என்றால், அதிகமானவர்கள் வருத்தத்தில் உள்ளவரிடம் போய் கதைக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். பக்கத்தில் இருப்பவர்கள் செல்வார்கள், வேலை இல்லாமல் இந்த நம்பிக்கை இதை செல்லான் என்பார்கள். இந்த கூச்சப்படாமல் அவர் மௌத்தாகி கபருக்குள்ளே போனால் அவர் விமோசனம் பெறணும் என்று கருதுவதாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கடமை அதற்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? ரெண்டு சம்பவம் இருக்கிறது, ரெண்டும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒன்று நபியலாருடைய சிற்றப்பா அபூ தாலிப், நபியலாருடைய சிற்றப்பா அபூ தாலிப், அவர் நபியலாருக்கு 100% ஹெல்ப் பண்ணினார், நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார், எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துடணும் என்று. அவர் கடைசி நேரம் வருத்தத்தில் இருந்தார். நபியலார் அவரிடத்தில் போய் சொன்னார்கள், எனது சாச்சாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று அந்த வார்த்தையை சொல்லுகிற போது அவர்களுக்கு விளங்கும். நம்ம இதுகால வரையில் நம்பியிருந்த அனைத்து சிந்தனைகளையும், சிறுக்கியத்தான சிந்தனைகளை முடுகிறோம் என்றது விளங்கும். அந்த நிலையில் போய் சொல்கிறார்கள், இதுதான் நமது கடமை. நமது வாப்பாவாக இருக்கட்டும், மூத்தப்பா இருக்கட்டும், குடும்ப சொந்தமாக இருக்கட்டும், இதை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அந்த யதார்த்தத்தை சொல்லணும். நம்மட முஸ்லிம்களை பொறுத்தவரை எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இருக்காங்க, சொல்லிக்கொண்டு தான் அவுலியாக்கிட்ட போய் பிள்ளைய போய் கேட்காங்க, சொல்லிக்கொண்டு தான் குறிப்பாக்குறாங்க, சொல்லிக்கொண்டு தான் சிலர் வருத்தம் அதிகரித்தால் ஹாமுதூரிடம் போகிறார்கள், சிலர் காளி கோயிலுக்கு போகிறார்கள், இன்றைக்கும் குருக்களை கூட்டிக்கு வந்து ஊடுக்கு அளவு பார்க்கிறார்கள் ஊடு கட்டுறதுக்கு, இன்றைக்கும் கோழியை எடுத்து நேர்த்தை செய்து மந்திர வேலை பார்க்கிறார்கள், சிறுக்கான காரியம் செய்கிறார்கள். எனவே இப்படியான நிலையிலே நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் இருந்தால் அவரிடம் சென்று அவர் அந்த சிறுக்கான காரியத்தை அவருக்கு புரிய செல்ல வேண்டும். அவருக்கு நாம் சொல்லுகிற போது சுய நினைவு இருந்தால், சுய நினைவு இல்லை, அவர் இந்த கோமா என்ற நிலையில் இருக்கார், விளங்காது என்றால் சொல்ல தேவையில்லை, நாம் சொல்ல வேண்டும். நாம் சில நேரம் சொல்லுவோம், அவருக்கு கேட்கும் பதில் சொல்ல முடியாத நிலை இருக்கும், சொல்லுகிற போது கேட்டு அவர் மனதால் அவர் தௌபா செஞ்சு கொண்டால் அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவன். வாயால் கதைக்க முடியாத நிலை இருக்கும், ஆனால் எல்லா நிதானம் இருக்கும், வாயால் கதைக்க முடியாத நிலை, வருத்தத்தினால் கண்ணை துறக்க முடியாத நிலை இருக்கும். அடே, நாம பிழையில இருந்துட்டோம், சிறுக்கில் இருந்துட்டோம் என்று அவர் தௌபா செய்யலாம். அதனால் அதை எடுத்து சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யூத பையன் வந்து போய்கொண்டிருந்தான் நபியலாரிடத்தில். நபியலாருக்கு வேலை செஞ்சுக்கிருப்பான், சில நாள் காணவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், அவனுக்கு சோமில்லை என்று சொல்லப்பட்டது. பையன் சின்ன பொடியன், முந்தி சென்னது ரசூலுல்லாஹி அப்பா, அப்பாட தம்பி சிற்றப்பா, பாப்பாட பாப்பாட தம்பி சிற்றப்பா, இப்ப வர்றது பையன். நபி எல்லார் அவனிடத்தில் போறார்கள், குடும்பம் அல்ல ஊரார், ஒரு யகூதியினுடைய பையன். யகூதிகள் தான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய விரோதி, அன்றும் இன்றும் நாளையும். தஜ்ஜால் வருகிற போது கூட தஜ்ஜாலோடு சேர்ந்து வாரவர் இந்த யகூதி கூட்டம்தான். சரி, அப்படி கொண்ட அந்த யூதனுடைய பையன் நபியலாரிடத்தில் வந்து வேலைக்கு இருந்தவன் வெற காணல,
ரசூலுல்லா அவர்கிட்ட போகிறாங்க. போய் அப்போ அவனுடைய வாப்பா தள்ளி இருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லார்கள், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. சிச்சுவேஷனை பாருங்கள், எதிரி முஹம்மது நபி அவர்களுக்கு காட்டேனாது, அவனுடைய வீட்டிலே சென்று அவன் அதை விரும்ப மாட்டான், பரவாயில்லை, நமது கடமை அவன் மரணிக்கிற போது நம்முடைய வீட்டுக்கு வந்தான் போனான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, இப்பயாவது செல்வோமே, அவன் வருத்தத்தில் இருக்கான். அந்த பையன் தகப்பனை திரும்பி பார்த்தான். தகப்பன் அத்தி அபுல் காசிம் என்றார், முஹம்மது நபிகளாருக்கு வழிபாடு என்றார். அவன் நபி எங்கள் அபுல் காசிம், காசிமின் தந்தை என்று ரசூல்லாவினுடைய புனைப்பெயர். அபுல் காசிமுக்கு வழிபாடு என்றான். அந்த பிள்ளை கலிமாவை மொழிந்தது, பிள்ளையின் உயிர் பிரிந்தது. நபிகளார் வீட்டை விட்டு வெளியிறங்குகிறார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்தில் இருந்து இவனை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுபஹானல்லாஹ். ஒரு அந்நியராக இருந்தாலும் நம்மளோட காலமும் நம்மட வீட்டுக்கு வந்துட்டான் போயிட்டான் புடியன், நாம ரசூலுல்லாஹி செல்லாம எழுந்திருப்பாங்களா வீட்டை வந்த முடியனுக்கு எவ்வளவு சொல்லியிருப்பார்கள். அந்த பழக்கத்தில் வீட்டை சென்று சொல்லுகிறார்கள். அவன் ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் அன்பிக்குரிய சகோதரே, வருத்தத்தில் உள்ளவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. சுருக்கமான கேள்வி, ஆனால் நான் ஒரு நிறைவான பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இன்று நாங்கள் எங்களில் அதிகமானவர்கள் ஒரு வருத்தத்தில் உள்ளவர், அவர் கடைசி நேர வருத்தத்தில் இருக்கிறார் என்பதை வெளிப்படையிலே நமது மனம் செல்கிறதா? அந்த வேளையில் நாம் அவருக்கு பக்கத்தில் இருப்பவர்களையெல்லாம் பார்த்துவிட்டு வாயில் மூடிவிட்டு வரக்கூடாது. நமது கடமை என்ன என்பதை புரிந்து நாம் அவருக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்மளிடம் பழக்கமானவர் சொல்ல வேண்டும். அதற்கப்பால் மிகவும் கடமைக்குரியவர் நமது குடும்பத்தினர். இதில் கரிசனை செலுத்துங்கள். இன்னும் ஒரு படி சொன்னால், எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு அந்நிய சகோதரர்கள் பிரமதத்து சகோதரர்கள் பழகிறார்கள். ஒரு தடவையேனும் அவருக்கு இதுதான் இஸ்லாம் என்று எடுத்து சொல்லியிருக்க மாட்டார். சொல்வதற்கான எத்தனையோ சந்தர்ப்பம் வந்திருக்கும், சாப்பாட்டில், பிரயாணங்களில் பல சந்தர்ப்பம் வந்திருக்கும், கூட படித்திருப்பார்கள். சொல்லாததால் அவர்களும் இஸ்லாத்தை புரியவில்லை. எனவே இவ்வாறானவர்களுக்கு நாம் ஒருபோதும் இஸ்லாத்தை பற்றி சொல்லவில்லை. கடைசியாக மரணித்ததன் பின் அவரை போய் பார்ப்பது, குடும்பத்தை சரிசிப்பது நமது கடமை என்று எண்ணியிருக்கிறோம். எது கடமை என்பதை மறந்துவிட்டோம். எனவே அப்படித்தான், நீங்கள் அவர் கடைசி வருத்தப்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு எது கடமை, அதை ரசூலுல்லாஹ் செய்து காட்டியிருக்கிறார்கள், அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள்.